Hi viewers, how are you all? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஐம் கோயிங் டு டூ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சே தான் நான் செய்ய போகிறேன். இப்போ இங்கே இருக்கிறது வந்து பிரெட். இது பிரெட்டோட சைடெல்லாம் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். பிரெட் சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஐ ஹவ் மேட் இட் லைக் திஸ். அதாவது ஒரு ரோலர் வச்சு ரோல் பண்ணியிருக்கேன் பிரெட்டை. ஓகே, ஸோ ஃப்ளாட்டாக அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வேறு என்ன இருக்குன்னா பட்டர் தேவையான அளவுக்கு, தென் இது சுகர், பவுடர் சுகர், ஒரு ஆப்பிள், அப்புறம் கொஞ்சம் சினமன் பவுடர் பட்டை, அதை வந்து கிரைண்ட் பண்ணி பவுடராக வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி. இதோடு நான் வந்து நியூட்டிலா ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ஸ்டைலில் நான் வந்து இந்த ரெசிபி நான் செய்யப்படுறேன். கிட்ஸ் லைக் திஸ் அலாட், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இனிமேல் குழந்தைங்களுக்கு. ஸோ லெட்ஸ் கோ இன் தி ரெசிபி. யூஸ் இப்போது இந்த ஆப்பிள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு, ரொம்ப சின்னதாக கட் பண்ணிவிட்டு, இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பட்டை பவுடர் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு நீட்டு மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம எப்பவுமே அந்த பட்டை பவுடர் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் மிக்ஸ் ஃப்ரூட்ஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற. ஸோ இதை மிக்சிங் நான் செஞ்சுட்டேன். இப்போ இந்த பிரெட் ஸ்லைசஸ்க்கு லெட் மீ அப்ளை த, அதாவது நியூட்டிலா வந்து நான் அப்ளை பண்ண போறேன். அப்ளை பண்ணிட்டு இந்த மீன் டைம் ஸ்டோவை ஆன் பண்ணிடலாம், கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் பேன். ஓகே, இப்போ வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நியூட்ரலாக வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டு ஃபில்லிங் எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபில்லிங் வந்து ஐ ஒன்லி டூயிங் டில் ஹியர், அதாவது இது வரைக்கும் முக்கால்வாசி தான் நான் போடுறேன், நாட் ஃபுல்லி. பாருங்க, ரொம்ப சிம்பிள் டிஷ், இது செஞ்சா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து இப்படி ரோல் பண்ணிடணும் டைட்டா. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணிவிட்டு வி வில் ஸ்டார்ட் அவர் ஃப்ரை. ஓகே வியூவர்ஸ், நவு நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு ஃபில்லிங் வச்சு நான் செஞ்சு ரெடி ஆகிருக்கு. இப்போ இது வந்து லெட்டஸ் நான் வச்சுருக்கிற பட்டர் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பட்டர் நல்லா ஹீட் ஆகணும். நான் வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணேன், இந்த மாதிரி டாங்ஸ் மாதிரி ஒரு இது நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இட் வில் பி ஈஸி டு டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி ரெசிபி. இதை வந்து வீட்டில் நம்ம போய் பேக்கரியில் வாங்குறதோட வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சே நம்ம செஞ்சாலே, இதில் வந்து ஃப்ரூட் இருக்குது, பட்டர் இருக்குது, ப்ரெட் இருக்குது, நியூட்ரலா இருக்குது, சின்னமென் இருக்குது, விச் இஸ் அன் ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒரு ஹர்ப் அது இருக்குது. இது நம்ம கிட்ஸு கொடுக்கறது நல்லது. இப்போ இதை வந்து ஓப்பனாக எடுத்து வேணும் ஃப்ரைட் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஃப்ரை ஆகிட்டப்புறம் வில் கம் பேக். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு. இப்போ இன்னொரு சைடுக்கு நான் டேர்ன் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 1 மினிட்ல வந்து பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே வியூஸ், இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆயிருக்கு. இப்போ ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷன் மட்டும்தான் பண்ணணும். இப்போ பவுடர் சுகர் வச்சுருக்கேன், அது மேலே வந்து
am sprinkling. Inda konjo sweetness. Idhu oru decoration that look more delicious. Powdered sugar, icing powder and kuda solala. Hot crispy idu mele. I'm going to add Nutella. Chocolate paste na easy flow varum ungalku Nutella konja thick ah irukla so adu viscosity adhigam thickness adhiganaala ungalku konja slow ah irukum drop ku but idu indha dish seiyum oru 15 minutes porum. Again, some powdered sugar. Ippa paarenga nama French toast ready to eat. Just oru 10 nimisham time da adu seiyadhukku. Oh, kids will love this. Indha menu neenga veetla try panni paarenga. Okay, viewers, till then, take care. Bye bye. God bless you all from Anne's Kitchen.